ஸோ ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனி மோஷன் ஆப். ஸோ அது எப்படி சொல்லுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜெனி மோஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசிபிளாக சொல்லிடுறேன். ஓகே, ஜெனி மோஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் டிஸ் மிஷின் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோனின் சோயஸ் பார்த்துருப்போம். ஃபோனின் சோயஸில் வந்து ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் ரன் பண்ணலாம், பட் அது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபீல் தராது. ஸோ அது ஒரு நார்மல் ஓஎஸ் மாதிரி தான் இருக்கும், பட் அதில் நம்ம ஆப்ஸ் கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இது பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆர் நம்ம ஒரு ஆப் டெவலப்பர். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அதை வந்து ஒரு விக்டிம் மிஷினாக வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் டெஸ்டிங் மிஷினாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆப் டெவலப்பர்னால் அவங்க வந்து கிரியேட் பண்ண ஆப்பை ஒரு ஒரு ஃபோனில் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஆப்பில் தான் பக் இருந்ததுன்னா ஃபோன் கிராஷ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஜெனி மோஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌசர் பண்ணால் ஜெனி மோஷன் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஜெனி மோஷன், ஸோ ஓகே ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட் நேம் இங்கே இருக்கும். ஸோ ஜெனி மோஷன் அண்ட் எமுலேட்டர் இருக்கும், நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் எங்கள் டவுன்லோட் இருக்கு, ஸோ அந்த டவுன்லோட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் டேரெக்டாக. ஓகே, சும்மா ஆல்ரெடி டேட்டா எடுத்து இருக்காங்க. ஸோ நான் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உபுண்டு அண்ட் பட் நான் வந்து 20.04 யூஸ் பண்ணுறேன், அங்கே 18.04 இருக்குது. ஸோ பரவாயில்ல, அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சிம் ரிக்குயர்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இங்கே. ஸோ மினிமம் 4 GB ரேம் இருக்கணும் அண்ட் விர்ச்சுவல் பாக்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் இல்லை விஎம் வேர் இருக்கணும், விஎம் வேர் டெஸ்ட் பண்ணல. ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ விஎம் வேர் ஒர்க் ஆகலாம், விர்ச்சுவல் பாக்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆகணும் அண்டு. ஸோ இங்கே எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் விண்டோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம். ஸோ வித் விர்ச்சுவல் பாக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா 254 MB, விர்ச்சுவல் பாக்ஸ் இல்லைனா பார்த்தீங்கன்னா 36 MB தான் உங்களுக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா, ஸோ அடிஷ்னல் கம்பனன்ட்ஸாக ஒரு 1 GB கிட்ட விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் ஹைப்பர் வீன்னு சொல்லுவாங்க விண்டோஸில், ஹைப்பர் வீக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ விர்ச்சுவல் பாக்ஸுக்கு ஸ்பெஷாலிட்டி. அண்ட் மேக் ஓஎஸ்க்கு விர்ச்சுவல் பாக்ஸ் தேவைப்படுது. ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணிக்கலோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் லினக்ஸ் இது வச்சுருக்கேன், ஸோ நான் அதுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டேன், கொடுத்தா இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் சேஃப் ஃபைல் காட்டும், நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீ தான் இது, பே பண்ணி வாங்க தேவையே இல்லை நம்ம. பிகாஸ் இங்கே பர்சனல் யூஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் அதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீ தான். கேஷ் கொடுத்துக்கலாம், நான் ஆல்ரெடி சால் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சைட்டில் வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட்ஸில் தான் இருக்குது ஜெனி மோஷன். ஸோ அவனால் டவுன்ஸ் போட்டு போயிட்டேன். ஸோ இப்போ எல்லாம் ஆப்ஸில் இருக்குது, சிடி டவுன்லோட்ஸ், சாரி சிடி டவுன்லோட்ஸ். ஸோ இங்கே தான் ஜெனி மோஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஜெனி மோஷன் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்காது, பிகாஸ் நீங்கள் வந்து ஆக்சஸ் கொடுக்கணும் அதுக்கு. ஸோ எப்படி ஆக்சஸ் கொடுக்க சொல்லிடுறேன், ஜஸ்ட் சிஹெச்மோ ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்காது போதும். ஓகே, இப்போ வந்து கிரீன் கலரில் மாறிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அது பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஸோ அதை நம்ம ரன் பண்ணணும். ஜஸ்ட் இதுமாரி ஒரு சூடோ வைக்கலாம், சூடோ டாட் ஸ்லாஷ் அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ சூடோ பாஸ்வேர்ட் கேட்கும், சூடோ பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாலிங், ஸோ ஆர் யூ ஷோர் கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கலாம். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கா செக் பண்ணுது. ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் செக்கிங் கரெக்டாக வந்துச்சு. ஸோ ஃபைல்ஸில் இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டட். பிகாஸ் நான் ஆல்ரெடி கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் காட்டுது எப்படி. ஸோ நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஜெனி மோஷன் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இது வந்து பிளான்ட்டு. ஸோ நான் இதை எப்படி பண்ணுறதுனா சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். டாக் இங்கே தான் இருக்குது, நான் ஒவ்வொரு டாக் ஹைட் பண்ண முடியாது. ஜெனி மோஷன், ஓகே ஜெனி மோஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓப்பன் ஆகணும். ஜெனி மோஷன் பூட்டிங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பரு, இமெயில் ஐடி, நம்ம பாஸ்வேர்ட் போட்டோம். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட்லாம் க்ரியேட் அக்கௌண்ட் கேட்டுக்கோங்க, நான் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன்ட்டேன். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஃபீஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஸோ நான் சைன் பண்ணிக்கிறேன்.
வெளியே வந்துடுறேன். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் சைன் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, நான் சைன் பண்ணிட்டேன். சைன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ யூசேஜ் அப்படின்னு கேட்கும். இங்கே வந்து லைசன்ஸ் வாங்கினது கேட்கும். ஸோ ஏன் லைசன்ஸ் கொடுக்காதீங்க, பர்சனல் லிஸ்ட் கொடுங்க. பர்சனல் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா ஜெரி மோஷன். ஓகே, நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ண போதில்லை. ஸோ பர்சனல் லிஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அக்ரிமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிச்சு பாருங்கள். ஸோ எவ்ரி அண்ட் அக்செப்ட் யூசர் ரிலேஷன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்து நான் நெக்ஸ்ட் போயிருக்கேன். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு ஜெனி மோஷன். இப்போ நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபோன் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் நிறையா ப்ராப்ளம் இருக்குது கூகுளில். நான் வந்து ஸோ மோட்டோலா மோட்டோ எக்ஸ் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே டிஸ்பிளே சைஸ் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நேம் கூட நான் மாற்றிக்கிறேன். ஸோ ஃபோன் ஸோ ஆண்ட்ராய்டு எக்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன நேமாக கொடுத்துக்கலாம். கஸ்டமர் ஷார்ட் ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீன் மோட். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் மோட் கொடுக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வெர்ஷன் செக் பண்ணலாம். ஸோ நான் வந்து 5.1 செட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் பேசிக் லெவலில் இருந்தால் போதும் எனக்கு. அண்ட் ப்ராசஸர் டூ ரேம் நீங்கள் எவ்வளோ உங்கள் சிஸ்டம் ரிக்யர்மெண்ட்ஸை பார்த்து மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து 4GB ரேம் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து 1.5GB கொடுங்க. கேல்குலேட்டரில் போய்ட்டு ஜஸ்ட் 1.5 போட்டு ஜஸ்ட் எவ்வளோன்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா நேட்டில் இருக்கட்டும், உங்களுக்கு பிரிட்ஜில் வேணால் நீங்கள் பிரிட்ஜில் மாற்றிக்கலாம், உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட் ஸோ விசில் கீபோர்ட். ஸோ விசில் கீபோர்ட் வேணாம், நம்ம நார்மல் கீபோர்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 251 MB அது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் அது வரைக்கும் பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் ஆனதும் நம்ம திரும்பி இது பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ லேப் சவுண்ட் கிட்ட தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஃபேன்ஸ் வச்சுருக்கு, ரேம்ஸ் ஹீட் ஆகிடுச்சு. இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம், இங்கேருந்து பாஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அது கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ஷார்ட்டிங் முடிச்சிடும் மிஷின். கொஞ்சம் ரேம் ஃப்ரீ பண்ணலாம், டைம் அவ்வளோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, ஆண்ட்ராய்டு லோட் ஆகுது. நீங்கள் மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி இதுலேயும் எல்லா ஆப்புமே இன்ஸ்டால் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஓகே, வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்காது. ஓகே, இதை பற்றி ரூட் டிவைஸ் தான். ஸோ ரூட் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கூகுள் ஆப்ஸ் டிச்சர் பண்ணு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேறு மார்க் மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஓகே, இது வெளியே வந்துடலாம். ஓகே, வெளியே வந்துச்சு. ஸோ இங்கே அந்த ஆறாம் மார்க் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஓப்பன் ஜி கேப் அப்படின்னு காட்டும். ஸோ இது கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சொல்லப்படிங்க ஓப்பன் ஜி ஆப் அப்படின்னு வரும். 71 MB இது. ஸோ ஒரு ரேட் ஃபைல் மாதிரி இன்ஸ்டால் ஆகிட்டு அதுவே எக்ஸ்ட்ரா ஆகிக்கும், ஒரு தடவை ஃபோன் ரீபூட் ஆகும். ஸோ ஓகே, அதுக்குள்ளே யாரும் வந்துட்டாங்க. சாரி. ஸோ இப்போ நீங்கள் 1% தான் இன்ஸ்டால் ஆகிருக்கேன், நான் திரும்பவும் பாஸ்ட்லேயே வச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 தான் ஸ்பீடாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இன்ஸ்டால் ஆகும், ஏன்னா வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் கூட இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன், விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாக்ஸில் நியூவாக ஒரு கிளைண்ட் வந்துருக்கும், அது எது இல்லை, நம்ம ஆண்ட்ராய்டு தான். ஸோ ஆண்ட்ராய்டு எக்ஸ். ஸோ 2GB ரேம். ஸோ வீடியோ மெமரி 2GB. ஸோ இங்கே நீங்கள் அது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு எதாவது ஆட் பண்ணோம்னா கூட நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே அதுதான் இப்போ நான் விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் மற்றபடி இது பண்ணல, நான் பேரட் வச்சுருக்கேன். ஸோ மாட் ஒரு சிடிஎஃப் மிஷின். ஸோ இன்னும் 2% ஆகிருக்கேன். ஸோ விர்ச்சுவல் ஆகிறப்ப நான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். விர்ச்சுவல் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ ப்ளே பண்ணலாம் திரும்பி. ஸோ ஓகே, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ஸோ அது வந்து இப்போ வந்து ஸோ ஃப்ளாஷ் பண்ணுது. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும், ஃபோன் ஆஃப் ஆகிட்டு ஸோ ஃப்ளாஷ் ஆகி திரும்பி ரீபூட் ஆகும். ஓகே வெயிட் பண்ணலாம். ரீசார்ட் நோ கேட்குதா? ரீசார்ட் நோ கொடுத்துக்கோங்க. தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆகிடும் திரும்பி. ஸோ ஓவர் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இதே மாதிரி தான் வரும். ஸ்டார்டிங் வச்சு மிஷின் அனுப்பிச்சு வரும். உடனே உங்களுக்கு ஃபோன் லான்ச் ஆகிடும். இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிபிஎஸ் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், பேட்ரி இன்ஷோர் எடுத்துக்கலாம், ஸோ ஃபோன் சைஸ் மாற்றிக்கலாம், எல்லாமே நீங்கள் இதிலேயே பண்ணலாம். பட் கேம்ஸ் எல்லாம் இருக்க முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ஸோ விண்டோஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதுலேயும் அதே மாதிரி தான் ஆகும் அப்படின்ட்டு பார்த்துக்கிறேன். பட் நான் லினக்ஸ் இதுவரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, விண்டோஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். எவ்வளோ டைம் ஆகும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ நான் வீடியோ பாஸ் பண்ணிடுறேன், கொஞ்சம் டைம் ஆகுது போல். ஸோ நான் சில வந்து ஸ்பீடாகவே கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ ஃபினிஷிங் பூட். ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் உங்கள் அக்கௌண்ட்டை சைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் மற்ற ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் பார்த்துக்கலாம். நான் கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகிறேன். இப்போ நான் 2 GB ரேம் கொடுத்துருக்காங்கன்னா தான் கொஞ்சம் ஃபோன் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் சைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபோனில் எப்படி செக்கிங் இன்ஃபோ சீட் அக்கௌண்ட் சைன் பண்ண சொல்லுதோ அதே செட்டப் தான் உங்களுக்கு இதுலேயும். ஓகே, இமெயில் கேட்குது. ஸோ நீங்கள் கொடுத்து லாக்இன் பண்ணிக்கலாம். நான் வெளியே வந்துடுறேன். நார்மலாக நம்ம மோஸ்ட்லி எல்லா விஷயமே பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செட்டிங்ஸ் பார்த்துக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஸோ அபவுட் ஃபோன், ஸோ அந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.1 இருக்குது. ஸோ மாடல் நம்பர் அன்னோன். சிக்கன் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 4.4.10 ஜீனி மோஷன். ஸோ நீங்கள் நார்மல் டிவைஸில் பண்ணுற எல்லாமே பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு ஃபுட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் இதில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சமீப ஆப்ஸில் நீங்கள் அது மோட் எப்பிகேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதில் ஏதாவது மேல் வேறு இருந்ததுன்னா உங்கள் ஃபோன் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மோட் எப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படின்னா நீங்கள் இந்த ஜெனி மோஷனில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் ஜெனி மோஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.